நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது மயிலாடுதுறை சுற்றுவட்டார வட்டார பகுதிகள் உட்பட மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது இதுவரையில் கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட நாற்பது மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது கடலூர் மாநகரில் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த அளவிற்கான மழை பதிவாகுவது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மிகங்களினுடைய நகர்வை பொறுத்தவரையில் அது தெற்கு நோக்கி சற்று முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கன்வர்ஜென்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் சவுத்வேர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த நிலையின் காரணமாக திருவாரூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் ஏன் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட பகுதிகளில் நம்ம மழையை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எதிர்பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டத்திற்கும் இதே நிலை தான் காரைக்கால் மாவட்டத்தில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா பிற்பகல் நிற காணொலியிலே நம்ம பார்த்துருந்தோம் ஒரு சில இடங்களில் காரைக்கால் மாவட்டத்திலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இவை போக உட்பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது நிகழ் நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இப்பொழுது நேரம் மாலை ஐந்து ஐம்பது மணி ஆகிறது இப்போ ஒரு ஐந்து நாற்பது மணி வாக்கில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தை நம்ம உற்றுநோக்குகையில் மயிலாடுதுறை வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அதேபோல் நம்ம பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் உக்கிரமான மழை மேகங்களும் பதிவாகிட்டு கொண்டு இருக்குதுங்க தர்மகுளம் சுற்று வட்டார பகுதிகள் போல் இது என்ன பகுதினாக்கா கடைக்காடு மற்றும் தருமபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைகளை சில இடங்களில் தீவிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது சீர்காழி மற்றும் பூம்புகார் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் நம்மளால் தெரிந்து கொள்ள இயல்கிறது நீங்கள் யாராவது மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மயிலாடுதுறை கதிராமங்கலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களாக இருக்கட்டும் அதேபோல் மயிலாடுதுறை மற்றும் மங்காநல்லூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மயிலாடுதுறைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது தான் போகிறது இந்நேரம் கும்பகோணத்திற்கு வடக்கு புறநகர் பகுதிகளில் இல்லை வடக்கு பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவாக தொடங்கியிருந்தால் இந்த மழையானது உட்பகுதிகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மழைக்கான சாத்தியக்கூறு என்பது கும்பகோணம் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு இருக்கிறது போக நாம் பார்த்தோமையானால் தற்சமயம் அரியலூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் கருப்பூர் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் நம்ம சேலம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதியான விரகனூர் அருகில் கூட மழை மையங்களை பார்க்க முடிகிறது வாழப்பாடி ஏத்தாப்பூர் அருகில் மழை மையங்கள் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது வேலூர் சுற்றுவட்டார பகுதிகள் கொட்டவாடி சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் பனைமடல் சுற்றுவட்டார பகுதிகள் குருவக்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைமையங்கள் தென்பட்டு வருகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏனால் மூலனூர் அருகில் மூலனூர் சின்னதாரபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மதனநாயக்கன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் புதுப்பாளையத்துக்கு அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது எப்பவுமே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் சென்று தான் மழை மேயங்கள் மேசிவாக ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த மழை மேகமும் உட்பகுதிகளில் இன்னும் மேசிவாக ஃபார்ம் ஆகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இவை தவிர்த்து நான் பார்த்தோம் ஏன்னால் பெண்ணாகரம் மற்றும் மேட்டூர் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் பெண்ணாகரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் பதிவாக வருகிறது ஒகேனக்கல் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் ஆப்யஸ்லி மழையானது பதிவாக போகுதுங்கிறது நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் ஸோ இன்னும் நேரம் இருக்குது நேரமாக தான் நமக்கு வந்து மழை மையங்கள் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வரும் இப்போ புதுச்சேரியில் சில பேர் மழை பதிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க புதுச்சேரியில் புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழை ஐந்து முப்பது மணி வரையில் பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது புதுச்சேரி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாக இருக்கும் கடலூர் புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருக்கும் ஆனால் புதுச்சேரி நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மாநில புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழை ஐந்து முப்பது மணி வரையில் பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது ஸோ இது எந்த அளவிற்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு சில பகுதிகளில் மழை அளவுகள் கிடைக்க வந்தாலும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நிகழ்நேர தகவல்களை பொறுத்தவரையில் நம்ம சில பகுதிகளின் நிலவரத்தை பார்த்துருக்கோம் நிகழ்நேரத்தில் மழை மேயங்கள் எங்கு பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக தான் நம்ம வாழ்த்துருக்கிறோம் அண்ட் கடலூர் பகுதிகளில் நாற்பது மில்லிமீட்டர் அளவு மழை இருக்கக்கூடிய அந்த தகவல் என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவ்வளோதான் தொடர்பில்லை அடுத்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவில் உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன் அப்போ இன்னும் மேசிவாக இருக்கும் மழை மேகம் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நன்றி வணக்கம்